திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முன்னாள் தலைவராக இருக்கும்பொழுது இவர் வந்து என்ன பண்ணாங்க, விஷால் ஒரு தீர்மானம் போடுறாரு. அதாவது ஒரு மைக்கேல் ராயப்பன்ற தயாரிப்பாளர் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் நஷ்டப்பட்டிருக்கிறாரு, அதனால் சிலம்பரசன் ஒரு படத்தை வந்து சம்பளமே இல்லாமல் நடித்து கொடுக்கணும், அப்படி நடித்து கொடுக்கலனா ஒவ்வொரு படத்துக்கும் 2,40,00,000 ரூபாய் அவருக்கு கப்பம் கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் சிலம்பரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் போடுறாரு. அப்படி ஒரு தன்னிச்சையாக வந்து ஒரு தீர்மானத்தை போடுறதுக்கு, அதாவது சிலம்பரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் போடுறதுக்கு இவர்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜா? ஏன்னா இதுக்கு அப்பீலே கிடையாதா? ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தால் கூட அது வந்து ஹைகோர்ட்டில் வருதுன்னா அதில் ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னு நம்ம அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்பீலுக்குன்னு நம்ம சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்கம் டேக்ஸை கூட ஒரு அப்பீலுக்கு போகிறோன்னா அப்பீலில் ஓகே ஆகலன்னா ட்ரிபுனல் போகிறாங்க, ட்ரிபுனல் ஓகே ஆகலாம் அப்புறமா கோர்ட்டுக்கு போகிறாங்க. எத்தனையோ விதத்தில் அப்பீல் போகிறதுக்கு இருக்கு. ஆனால் இங்கே வந்து விஷால் பட்ட தீர்மானத்துக்கு அப்பீலே கிடையாது. இது என்னங்க, இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ஏன்னா கப்பம் கட்ட சொல்கிறதுக்கு விஷால் யார்? இப்போ இருக்கிற தலைமை என்ன சொல்ல வராங்கன்னா, விஷால் வந்து ட்ரஸ்டில் வந்து 7 கோடி ரூபாய் பணத்தையும் உறுப்பினர்களுடைய 7 கோடி பணத்தையும் பல விதத்தை விரயம் பண்ணி இன்னைக்கு அதை 14 கோடி ரூபாயும் காலி பண்ணிட்டார். விஷால் தலைவராக இருக்கும்பொழுது பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவில் இப்போ இருக்கிற இந்த தலைமையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அன்று என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த 14 கோடி போச்சு, எது எப்படி வந்து என்னெல்லாம் நீங்க பண்ணீங்க, எங்களுக்கு கணக்கு சொல்லுங்கன்னு விஷால் கிட்ட சண்டை போடும்பொழுது விஷால் அந்த பொதுக்குழுல அதுக்கு பதில் சொல்ல முடியாம கணக்கு காட்ட முடியாம அவர் என்ன பண்றாரு, ஜனகன மனன் பாடிட்டு அந்த பொதுக்குழு முடிச்சிட்டு ஓடுறார். அப்படி ஓடி போன விஷாலுடைய ஒரு தீர்மானத்தை வச்சுக்கிட்டு விஷாலை எதிர்த்து இவங்க அந்த 14 கோடியை நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா நாங்க பெற்று தருவோம் சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓடி போன விஷாலை விட்டுட்டு அவர் மேல எந்த ரெட்டும் போடாம அவருக்கு இது பண்ண அந்த 14 கோடியை சங்கத்துக்கு வந்தா எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ குடும்பத்துக்கு அது நன்மையா இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷால் போட்ட தீர்மானத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து சிலம்பரசனை பிடிச்சிக்கிட்டு சிலம்பரசனுக்கு ரெட்டு போடுறதுனால என்ன இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. என்ன சங்கத்துக்கு நல்ல நன்மை நடக்கணும்னா நீங்க விஷால் கிட்ட இருந்து அந்த 14 கோடி எப்படி போச்சு என்ன ஏதுன்னு நீங்க கேட்பேன்னு சொன்னா அதை கேட்டு நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டியதானே, விஷால் படத்துக்கு ரெட்டு போட வேண்டியதானே? அதையெல்லாம் யார் படத்துக்கு ரெட்டு போடுறதுன்றது தப்புங்க, அது விஷாலா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அது வந்து ரெட்டுன்றதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா ஒரு மகாத்மா காந்தி நமக்கு எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அதே மாதிரி நம்மளுடைய தொழில் சுதந்திரம், எல்லா விதத்திலும் ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ட்டை பற்றி கவலை இல்லை, எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னா இது என்ன, இது ஒன்றும் புரியல.